Hi Friends, welcome to ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னிக்கு மஹிமை உலகம் types நம்ம ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் போரும் ரெசிபி healthy, easy and tasty ஈஸி first டேஸ்டியானது ஃபர்ஸ்ட்டாக நாக்க நம்ம சாலட் எப்படி பண்ணுறது பார்ப்போம் இதுக்கு நான் நைட்டே ஊற வச்சு சுண்டல் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதே போல் பச்சை பயிர் வேக வச்சுருக்கேன் இன்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் தான் நான் வந்து பீட்ரூட் கேரட் அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லி பொடிசு பொடிசாக நறுக்கியிருக்கேன் இதில் வந்து சுண்டல் இது கூடவே வந்து நம்ம அவிச்சு வச்சிருக்க பச்சை பயரையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திருவிய பீட்ரூட் நான் இது எல்லாமே குட்டி குட்டியாக சிறுவி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கேரட் குக்கும்பர் ஆனியன் இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஆப்ஷன் தான் நீங்கள் இதில் வேணும்னா ஜிஞ்சர் கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஜீரக பொடி தேவையான அளவு உப்பு பெப்பர் பொடி ஆட் பண்ணி ஒரு குளுகு வேண்டியது வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அடுத்ததாக கவுனி அரிசி வச்சு ஒரு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து கஞ்சியாலாம் கூட செஞ்சு சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பொங்கல் தான் செய்ய போகிறோம் இந்த கவுனி அரிசி நைட்டே வந்து ஒரு ஊற வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு நல்ல ஒரு ஏழு விசில் வச்சுருங்க வெந்ததும் இதில் வெள்ளத்தை பாவு காய்ச்சி அதாவது பாவுனா வடிகட்டிக்கிட்டால் போதும் நல்லா மெல்ட் ஆனதும் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி ஒரு கலரு கலரி ஒரு கொதி விட்டுடுங்க முந்திரி பருப்பு திராட்சை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயில் காடமம் அதாவது ஏலக்காய் போட்டு ஒரு துருவு துருவி இது எல்லாத்தையும் கொட்டி ஒரு கலரு கலர வேண்டியது தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக புரோக்கோலி வச்சு நம்ம முட்டை பொரியல் பார்க்கலாம் புரொக்கோலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ் இது வந்து நம்ம காலிஃப்ளவர் பண்ணுற மாதிரியே தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த புரொக்கோலியில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருங்க மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டியாக எடுத்து நறுக்கிக்கோங்க இதுக்குன்னா முட்டை வெறும் வெள்ள முட்டை மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு இந்த புரொக்கோலியை கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி நான் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே கொத்தமல்லி நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறமேட்டு இதில் சுவைக்கு உப்பு தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சீரகப்பொடி மிளகுத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முட்டை நான் மஞ்சள் கரு சேர்க்கலை நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதை கொட்டி ஒரு கலரு கலரி நல்லா கிண்டிடுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான புரோக்கோலி ரெடி இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை மட்டுமே கூட வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இது வந்து உங்களுக்கு ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ஃபில்டாக வச்சுருக்கோம் ஃபைபர் கண்டெண்ட்டும் ஜாஸ்தி அடுத்ததாக சிகப் அவள் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம ஆப்ஷன் தான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்குங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் கோஸு இது எல்லாமே எடுத்திருக்கேன் இன்கேஸ் தைராய்ட் போய் இருக்கவங்க வந்து கோஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சால்ட்டும் ஆட் பண்ணி வேக வச்சுருங்க இது நல்லா வெந்ததும் சிகப் அவளை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு அலசு அலசிட்டு ஊற வச்சுருங்க இதை ஊற வச்ச செகப்பவளை இந்த வேக வச்ச காய்கறியில் போட்டு ஒரு கிளறி கிளறி இறக்கிட வேண்டியது தான் ரொம்ப சுவையான உப்புமா ரெடி அவல் உப்புமா அடுத்து தான் நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி நான் வந்து இங்கே எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்து நாங்கள் முருங்கைக்கீரை பறிக்க போனோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது லாக்டவுனில் வந்து எங்களோடய கார்டனுக்கு நாங்கள் போகவே இல்லை ரொம்ப குட்டி தான் கொஞ்சம் தூரம் பட் லாக்டவுன் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக போகலை பட் நல்ல மழையெல்லாம் பேஞ்சு இந்த இடமே இப்போ நல்லா அப்படியே நல்ல ரொம்ப க்ரீனிஷாக பசுமையாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகாக இருக்கலை அடுத்ததாக வந்து இதை கொஞ்சம் க்ளீனெலாம் இன்னும் பண்ணணும் அதுவும் நம்ம வீட்டிலே காய்ச்ச முருங்கைக்கீரைனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம வீட்டில் எது வளர்ந்து சமைச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ இந்த முருங்கைக்கீரி வச்சு ரெசி ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு பாசி பருப்பு மூணுத்தையும் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது கூடவே வந்து எல்லாமே சம அளவு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாமான அரிசியும் எடுத்துருக்கேன் நாளையும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் இஞ்சி காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே உப்பு போட்டு நம்ம ஒரு அரை அரைச்சிக்கலாம் இந்த பருப்புங்க இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு இப்போ இந்த முருங்கைக்கீரையை என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா ஒரு க்ளீன் பண்ணி ஒரு கழுவு கழுவி இதையும் நான் அரைச்சிட்டேன் நீங்கள் வேணும்னா முழுசாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து இது பசங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குமேனு சொல்லி அரைச்சு இந்த அடை மாவில் கலந்து நீங்கள் அடையானாலும் சரி தோசையானாலும் சரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியானது ரெடி இது நீங்கள் காலையிலே ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் அரைச்சு ஒரு டூ ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி செஞ்சாலே போதும் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியானது இந்த தோசை என்னைக்கான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெசிபி மட்டும் கிடையாது இது எல்லாமே ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மகிமை உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மகிமை உலகம்